வணக்கம். இந்த பாகத்தில் முற்கால சோழர்களின் கடைசி மன்னர்களான கோப்பெருஞ்சோழன், கோச்செங்கனான், பெருங்கிள்ளி ஆகிய மன்னர்களை பற்றி காண்போம். சோழ நாட்டில் ஒரேயொரு தலைநகராக கொண்டு கோப்பெருஞ்சோழன் செங்கோல் செலுத்தி வந்தான். அரசனாயினும் சிறந்த ஞானியாக, செந்தமிழ் கவிஞனாக புலவர்களோடு பழகுவதிலும் அவர்தம் பாடல்களை கேட்பதிலும் பெரும் விருப்பமுடையவனாக விளங்கினான் கோப்பெருஞ்சோழன். இவனை பிசுராந்தையார் நேரில் கண்டதில்லை. ஆனால் அவனுடைய அருட்பெருங்குணங்களை எல்லாம் தமது ஊரில் இருந்தபடியே அறிந்து அவன் பால் பிரிய நட்பு கொண்டார். சோழ மன்னனும் புலவரின் உள்ளத்தை பற்றி கேள்வி வாயிலாக சிறு வழியாக உணர்ந்து மனதோடு தொடர்புடைய உடையவனாக இருந்தான். இந்நிலையில் அரசுரிமை காரணமாக கோப்பெருஞ்சோழனுக்கு எதிராக அவன் புதல்வர் இருவரும் செயல்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மன்னனுக்கும் இரத்த உறவுகளாகிய புதல்வர்களுக்கும் இடையே போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. அப்போது புலவரின் அறிவுரை கேட்ட அரசன் துறவு பூண்டு உறையூரில் அரங்கம் என்னும் இடத்தில் ஒரு ஆற்றங்கரையில் மரநிழலில் உண்ணாநோம்பு இருந்து வடக்கிருந்து உயிர் துறந்தார் என்பது வரலாறு. அதன் பிறகு சோழ அரசை ஆட்சி செய்த மன்னன் கோச்செங்கட் சோழன். தெய்வ பக்கத்தில் சிறந்து விளங்கிய கோச்செங்கட் சோழன் வீரத்திலும் மாற்றார் போற்றும்படியாக திகழ்ந்தான். தன் கீழ் வாழும் குடிகளுக்கு உட்பகையாலும் விலங்கினாலும் பகைவராலும் தீங்கு வராதபடி காத்து வந்தான். அவன் காலத்தில் சேரமான் கணைக்கால் இரும்பறை என்பவன் சேரநாட்டை அரசாண்டு வந்தான். கோச்செங்கட் சோழனுக்கு சேரமான் கணைக்கால் இரும்பறைக்கும் எக்காரணத்தாலோ பகைமை ஏற்பட்டது. இருவரும் சமயத்தை எதிர்நோக்கி இருந்தனர். கோச்செங்கட் சோழன் பெரும்படை ஒன்றை திரட்டி கொண்டு சேரநாட்டை நோக்கிச் சென்றான். அவன் படையுடன் வருவதை ஒற்றர்களால் கணைக்கால் இரும்பறை அறிந்தான். அவனது தனது படையை திரட்டி கொண்டு கோச்செங்கட் சோழன் வழியில் எதிர்த்து முறியெடுப்பதற்காக சென்றான். சேரனது படையும் சோழனது படையும் கழுமலம் என்னும் ஊரில் சந்தித்தது. கழுமலம் என்னும் ஊர் சேரனுக்குரியது. அவ்வூரில் இரு பெரும் படையும் போர் மூண்டது. சேரப்படையும் சோழ படையும் வீரத்தோடு போரிட்டது. எனினும் சோழனது படை முன் சேரனது படை போர் புரிய முடியாமல் திணறியது. இறுதியில் கோச்செங்கட் சோழன் சேரனது படையை வென்று கழுமலம் என்னும் ஊரை கைப்பற்றி கொண்டான். அதோடு சேரமான் கணைக்கால் இரும்பறையும் கைது செய்யப்பட்டான். வெற்றி வீரனாக திரும்பிய கோச்செங்கட் சோழன் மறுபடியும் சிவத்தொண்டில் ஈடுபட்டான். பல ஊர்களில் சிவன் கோயில்களை கட்டுவித்தான். அவனால் கட்டப்பட்ட பெருங்கோயில்கள் மட்டும் 78 ஆகும். அடுத்த ஆண்ட மன்னன் பெருங்கிள்ளி. சங்க கால மன்னர்களுள் ராஜ்ய யாகத்தை செய்த பெருங்கிள்ளி மிக பலம் வாய்ந்த மன்னனாக இருந்திருக்க வேண்டும். சேர மன்னன் மாரி வெண்கோவும் பாண்டிய மன்னன் உக்கிர பெருவதியும் பெருங்கிளின் ஆட்சியின் தொடக்கத்தில் நடைபெற்ற இந்த யாகத்தில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியை ஔவையார் பாடிய வாழ்த்துப்பாவில் இம்மூன்று மன்னர்களையும் குறிப்பிட்டதில் இருந்து அறியலாம். இவனே முற்கால சோழர்களின் கடைசி மன்னன். அதன் பிறகு சோழ நாடு வலுவிழந்து சோழ அரசர்கள் சிற்றரசர்களாக ஆனார்கள். வலிமை இழந்த சோழ நாடு எப்போது மறுபடியும் வலிமை பெற்றது? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி. வணக்கம்.